நன்றி ஆற்றுவதற்கு திரைப்படத்தின் இயக்குனர் ஆர் கே கலைமணி சார் அவர்களை வரவேற்கிறேன். பத்திரிகையாளர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். இதுல யார் யார் தேங்க்ஸ் சொல்றது எல்லாருக்கும் சொல்லணும். இந்த கதை உருவாக காரணமாக இருந்த கிருஷ்ணமூர்த்தி சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் இது படமாக வர்றதுக்கு காரணமான ஆடி ராஜசேகர், சூப்பர் ஹிட் பாபு இவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த கதைய அதாவது கதை சொல்லவான்னு சொல்லி கூப்பிட்டு போய் அந்த கதையை கேட்டு இதை நான் படமா பண்றேன்னு சொன்ன கே ஜி பாண்டியன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இவர் படம் பண்ற ஐடியா இல்ல, கதை கேட்ட பிறகுதான் இந்த கதை பிடிச்சதுனால அவர் பண்றாரு. அதுக்கடுத்து இந்த கதையை ரோஜா மேடம் சொல்லும்போது இந்த கதையை யோசிச்சாங்க, இது கிளாமர் கேரக்டரா இருக்கு, இது நான் பண்ணா சரி வருமா அப்படின்னு பல பேர் யோசிச்சுறப்ப அந்த யார் யார்கிட்ட அப்ரோச் பண்ணுங்கிற விஷயத்த நான் சொல்ல விரும்பல. ஆனால் இந்த கதையை வந்து ரோஜா மேடம் கேட்டோன்னே எட்டுல அழுதாங்க, இது என்ன நம்ம தப்பாக போக சொல்லிட்டுமோ என்ன இது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பயம் வந்துருச்சு. அப்புறம் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு, மேடம் இது கொஞ்சம் கிளாமர் கேரக்டர் அல்ல, அப்படி பண்ணா தான் அந்த கேரக்டர் நிற்கும் அப்படின்னாங்க. ஸோ அந்தளவுக்கு கதையை ரொம்ப ரசித்து கேட்டவங்க ரோஜா மேடம், அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும், ராஜீவன் சார், ஆண்டனி ஆண்டனிட்ட கதை சொல்ல போகும்போது கொஞ்சம் ஒரு இது, அவர் ஒரு ஆங்கிலர் இந்தியன் டைப்பில் இருப்பார், நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி இது நமக்கு அவருக்கும் செட் ஆகுமா, இவர்கிட்ட நம்ம எப்படி வேலை வாங்குறது அப்படின்லாம் அவர் யோசிச்சோம். சரி கதையை சொல்லி பார்ப்போம், நடந்தா நடக்கு நடக்காடி போகும்னு சொல்லி சொன்னோம். சொன்னோன்னு அவர் ரொம்ப இதாகி நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. சரி எல்லாம் ஷூட்டிங்லாம் முடிஞ்ச பிறகு எடிட்டிங் முடிஞ்சு, எடிட்டிங் முடிஞ்சது அது சொன்னது ஒரே வார்த்தை எழுந்திரிச்சிக்காரு, செகண்ட் கை கொடுத்தாரு. அதை நீங்கள் கதை சொல்லும் போது ஒரு விஷயம் எதிர்பார்த்தேன், நான் மனசில் ஓட்டி பார்த்தேன், அதை மீறி இது வந்து நல்லா இருக்கு, கங்க்ராச்சுலேஷன் சொன்னார். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் மணி சர்மா ஆறு சாங்கு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கார். இது வந்து நம்ம சொன்னோம்னா கொஞ்சம் நீங்களே நினைப்பா உங்கள் படம் சாங் நீங்களா தான் சொல்லுவீங்கன்னு. இதில் என்ன உழைச்சிருக்குன்னா ஒவ்வொரு சாங்கும் வெரைட்டி சுச்சுவேஷன் சொல்லியிருக்கும், அதை வச்சு தான் சொல்கிறேன் நல்லா வந்திருக்குன்னு சொல்கிறேன். இதில் வந்து யுகபாரதி சார் அவரு எனக்கு சம்மந்தம் கிடையாது, ஒரு சாங்க தான் எழுத சொன்ன மாதிரி ஒரு சாங்க தான் எழுத கூப்பிட்டேன். சாங் எழுதின வரிகள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு சுச்சுவேஷன், அதுக்கு டக்கு டக்குன்னு ரெண்டாவது எப்படின்னா இந்த மியூசிக் பொறுத்தவரைக்கும் சாங் எழுதி கொடுத்து கம்போஸ் பண்ணது, மியூசிக் போட்டு நம்ம இது பண்ணல. இது சுச்சுவேஷன் எழுதுறதுன்னா எழுதுவார், நல்லா இருக்கு மனுஷர்மா கூட மனுஷர்மா ஒன்றும் டக்குன்னு போனவர் அவர் மியூசிக் இப்படித்தான் இந்த இதில் நிறையா சாங் வந்துச்சு. அப்புறம் விவேக் அவர் சாங் எழுதியிருக்காரு, அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் கேமராமேன் அவர் வந்து இந்த இது வந்து ஹில்ஸ் பேக்ட்ராப் அப்படின்னால அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நல்லா பண்ணியிருக்காரு, அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லலாம், ஆனால் தம்பி ராமையா சொல்லிட்டு சொல்லக்கூடாது, ஏன்னா அவருக்கு முடிச்சு தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த தேங்க்ஸ் யாருக்கு சொல்லணும்னா அவருடைய ஒய்ஃபுக்கும் அவங்க அவருடைய பொண்ணுக்கும் அவருடைய பையனுக்கு தான் சொல்லணும் தேங்க்ஸ். ஏன்னா நான் இந்த கதையை அவர்கிட்ட போய் சொல்லப்போனேன், சொல்ல போனேன் வழக்கமாக அவர் வந்து காமெடி கேரக்டர் தான் இருந்துச்சு, அவர் ரொம்ப ஒரு ஹாப்பியாக ஹாப்பி மூடில் கேட்டார். ஃபர்ஸ்ட் சீன் சொல்லி முடிச்சுன்னு அவர் சின்ன ஒரு இதாச்சு, ஒரு முகம் ஒரு மாதிரி ஆச்சு. அப்புறம் கதையை கேட்க ரொம்ப ரசித்தார். நான் சொன்னதுக்கு நான் யார்கிட்ட கதை சொன்னோ அவங்கள விட யாராவது கதை கேட்டாங்களோ கேட்டவங்களே ரொம்ப அதிகமாக இந்த ஸ்க்ரீன் பிளே ரசித்தவர் தம்பி ராமையா சார். சொல்லிட்டு சொன்னார் கதை நல்லா இருக்கு, ஸ்க்ரீன் பிளே ரொம்ப எக்ஸ்ட்ரானே இருக்கு, ஆனால் இந்த கேரக்டர் ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கு, நான் இப்போ தான் வந்து கும்கிங்கிற படத்தில் கொஞ்சம் ஒரு மேலே போயிட்டுருக்கேன், நீ பாட்டு இழுத்து விட்றாத, நான் கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்கேன் அப்படின்னு. சார் இல்லை சார் நல்ல நீங்கள் தான் பண்ணணும், நீங்கள் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்போ என்ன சொன்னார்னா ஒரு ரெண்டு நாள் டைம் கொடு அப்படின்னாரு. எதுக்கு சார் அப்படின்னு, இல்லை ஒய்ஃபு பொண்ணு மகன்லாம் நான் பர்மிஷன் கேட்டுட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. சரி அவருடைய ஃபேமிலி விஷயமா சார் நடிக்கிறது இல்லை, வீட்டுக்கு போய் அங்கே செட்டில் ஆகணும் இல்லை அதனால் வந்து சரி சார் என்ன. ஆனால் ரெண்டு நாள் கழிச்சு சொன்னார் இந்த படத்தில் நடிக்கிறனர், அதனால் தேங்க்ஸ் வந்து அவங்க ஃபேமிலிக்கு தான், அதுக்காக தான் நான் சொல்கிறேன். மற்றபடி இது வந்து ஒரு கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்திருக்கோம், இது வந்து கேஜிபி சார் வந்து சும்மா சொல்லக்கூடாது, அவர் சின்ன படமாக தான் அங்கே சொல்லி ஆரம்பித்தோம், அது பெரிய படமாக மாறிடுச்சு, அது சந்தர்ப்ப சூழ்நிலை. இப்போ சுஜாதா மேடம் தான் சாங் மேடம் அப்படின்னா ஒன்று ஒரு 20 பேர் நல்லா இருக்கு சார், எங்கே சாலக்குழியில் சாலக்குழிக்கு 20 பேர் வந்துட்டு இங்கேருந்து 600 கிலோமீட்டருக்கு போனால் ஒன்று அங்கே தங்குறது போகிறது சரி என்ன அது நம்ம வேணாம்னு சொன்னால் தப்பாக போயிடும். சரி இல்லை மாஸ்டர் 20 பேர் வேணாம் மாஸ்டர், ஃபஸ்ட்டு 10 பேர் போதும் மாஸ்டர், சரி ஓகே. இப்படி ஒவ்வொன்றா நம்ம வீடு கட்டுற மாதிரி தான், சும்மா கூரை வீடு கட்டலாம்னு நினைப்போம், டக்குனு ஒருத்தர் வருவான் பாப்பமா நல்லா இருக்குது வீடு தானே கட்டுற, டக்கு டக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் சீட்டு போடும்போம் அதுக்கு ஒரு கட்டணம் வாங்குவோம், சரி ஹாஸ்பிட்டல் சீட்டு போட்டுவோம் இன்னொரு சொண்டை கூட்டு காமிப்பான், அட கட்டுறதும் கட்டுற ஒரு ஒரு தலை மட்டும் போடு அப்படிம்பானுங்க.
அதுக்கு ஒரு கடன் வாங்குவோம், இத்தனை பட்ஜெட் அதிகமாகும். அப்புறம் பார்த்தா தரம்போம், ஒன்று வந்து மொசைக்கம்பாங்க, அப்புறம் மார்பிள் வரும். இப்படியே போனால் நல்லா அழகுப்படுத்தணும் அழகுப்படுத்தணும் அழகுப்படுத்தணும்னு சொல்லி நம்ம போட்டுக்கிற பட்ஜெட்டை பெருசாக போயிடும். அதே கதை தான் இங்கே ஆச்சு. எல்லாமே நல்லதுக்காக தான் ஆச்சு. ஆனால் ஒரு வருத்தம் இருக்குது, ப்ரொடியூசருக்கு. நம்ம சொன்னது ஒன்று, நம்ம நடந்தது ஒன்று, ஆனால் நல்லா வந்திருக்கு. ஆனால் அது அவர் இது வந்து சொன்னதில்லை, எனக்கு உறுத்தலாக இருக்குது. நான் சொன்னது ஒன்று, பட்ஜெட் இவ்வளோ பெருசாச்சுங்கிறது ஃபீல் எனக்கு இருக்குது. பட் அவர் காமிச்சிக்கல. அவர் இப்போ நான் கான்ஃபிடண்டாக இருக்காரு. இந்த படம் வந்து கதைக்கு இம்பார்ட்டம் நாங்களும் கான்ஃபிடண்டாக இருக்கோம். அதாவது எத்தனையோ சின்ன படங்கள் கதை படங்களை பூரா வெற்றி எடுத்த காரணம் நீங்கள் தான். நீங்கள் எழுதுனது எழுத்துலனால தான் அதெல்லாம் சக்ஸஸ் ஆயிருக்கு. இந்த படத்தையும் சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும்படி மிகவும் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே வந்த அத்தனைகளுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.